ஆறு மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு, எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே தந்தூரி சிக்கன் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குப்பை தொட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தந்தூரி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள், முத ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு கப் தயிர் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்பதான் இதுக்கு வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நான் வந்து இஞ்சி பூண்டு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ½ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கஸ்தூரி மெட்டி போட்டுக்கலாம். கஸ்தூரி மெட்டி போடுறதுனால நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தந்தூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ 2 லெக் பீஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். மசாலாவை தடவிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம நல்லா கீரல் கீரலாக போட்டு வச்சுருக்கோம். நல்லா அப்ளை பண்ணாதான் அந்த மசாலோட ஃப்ளேவர்லாம் உள்ள நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் கூட நல்லா உள்ளே இறங்கும். ஃப்ரீசருக்குள்ளே இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஊற வைக்கலாம், இல்லை தனியாக வெளியே கூட ஊற வைக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இனி நம்ம கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு. சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ வந்து சிக்கன் போட்டு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை பின்னாடி பக்கம் பரத்திக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, சிக்கனை பரத்திக்கலாம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேகுது. இப்போ மறுபடியும் நம்ம தட்டை வச்சு மூடிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கனை பரத்திடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம 5 நிமிஷம் ஒன்றுக்கு இல்லாட்டி 3 நிமிஷம் ஒன்றுக்கு திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்துருச்சு, இதை எடுத்து பேனில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கறிக்கட்டை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த கறிக்கட்டை வந்து நல்லா கங்காகிற மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கலாம். கங்கு நல்லா சூடாயிடுச்சு. நெய் ஊற்றிக்கிடுவோம். அப்போ தான் இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லா படும். இப்போ நம்ம தட்டை வச்சு மூடிக்கலாம். இப்போ வந்து இந்த நெய்யோட ஃப்ளேவர் அந்த கங்கு எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனை அடிக்குது. இப்போ வந்து நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து தந்தூரி சிக்கன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் அழகாக சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு பாருங்கள். வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த கஸ்தூரி மெட்டியோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குப்பத்தொட்டி சேனலை மறக்காமல் பாருங்கள்.